இங்கே வந்திருக்க பத்திரிகைக்கார என் கூட பிறக்காத அன்னைங்களுக்கும், அதே மாதிரி டிவி தொலைபேசி அன்னைங்களுக்கும், அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி ஐயா அவர்களுக்கும், பௌரு படத்துடைய இயக்குனர் அண்ணன் அவர்களுக்கும், எல்லாரும் சொக்கு சொக்கு என்று சொல்லிவிட்டு இருக்கிறார்கள். அவர் பேர் வந்து முன்னாள் முதல்வர் ஐயா கஞ்சா கருப்பு, அது சாரி ஐயோ தப்பியா தப்பியா, இது வேறு மேற்கொண்டு நான் பல மேடையில் போய் இது மாதிரியே வாய கொடுத்து, முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் ஐயா பேரத்தை அவருக்கு எனக்கு தெரியும். அவர் பேர் கலைஞர் கலைஞர் ஐயா அப்படின்னு நான் கூப்பிடுவேன். கவிஞரையா கலைஞரையா இங்கே வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவேன். இப்போத்தே இந்த மேடையில் சொக்கு சொக்கு என்று எல்லாரும் சொக்கை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விட இந்த படத்துடைய இயக்குனர் அரங்கன் ரொம்ப நல்ல மனுஷன். என்னன்னா, அவருக்கு உள்ள தேவையானதை மட்டும்தான் செய்வாரே தவிர தேவை இல்லாத எதையும் பண்ண மாட்டார். கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு 6 நாளும் 7 நாளும் நடிச்சிருக்கேன். 7 நாளில் அவருக்கு இந்த ஹீரோனிக்கு எப்படி லவ் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஹீரோனி என் பொசனில் ஒரு 3 நாள் தான் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி ஏறி வந்துச்சு. நல்லது. அப்புறம் அந்த ஹீரோனி ஹீரோ அந்த பையன் வந்து ஒரு நல்ல சுமத்தான பையன், நல்ல ஒரு எதாக இருந்தாலும் சொன்னோம்னா, நம்ம சொன்னோம்னா சரி சரிண்ணே பண்ணிடுறேனே பண்ணிடுறேன்னு இப்படி பண்ணுவேன். நல்ல பையன், உண்மையிலே நல்ல அவங்க காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இதை விட இந்த பட தயாரிப்பாளர் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவர் வந்து பல குங்கும் மாஸ்டரு, ரெண்டாவது வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துக்கிறவர். இன்னைக்கு எத்தனையோ மாஸ்டர் இருக்காங்க, படம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த குங்கும மாஸ்டர் படம் பண்ணணும்னு வந்தார்ல, அதை நினச்சி நான் அந்த மேடையில் கை தட்டிக்கிறேன். அவர் மனைவியார், அதை விட ரொம்ப சிறப்பானவங்க. இப்போ படம் பார்க்கணும்னாலே மனைவியார் விட மாட்டாங்க, படம் எடுக்கணும்னு சொல்லவும் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் பெரிய திறமை, உண்மையிலே நல்லா பாராட்டக்கூடிய விஷயம். இது இந்த மஞ்சக்குருவி வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி கதை. பெருசாக பறக்கணும், பெரிய உயரத்துக்கு போகணும். ஏன்னா 80 தேட்டர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு வார வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா அந்த 80 தேட்டர் 500 தேட்டராக மாறணும்னு நான் அந்த ஆத்தா மாரியம்பட்டையே மதுரை மீனாட்சிக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு வந்தேன், எனக்கு அது ரூட்டு சரியாக தெரியலை. என்னென்னா, அந்த ஹீரோனி வந்து பாவம் இந்த படத்தில் நடித்ததுனால போஸ்ட் ஓட்ட போயிருக்கு. நான் ஒரு படம் பண்ணேன், என் ஹீரோனி ஆப்பிள் ஜூஸ் தான் இங்கே எங்கும் போஸ்ட் ஓட்டவே வந்ததில்லை. ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது, சார் அந்த பேமெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு, எனக்கே நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை உனக்கு எப்படிமா நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வருவேன். ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ தொலைக்கி ஒரு படத்தை காப்பாற்றுறதுக்கு, ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றுறதுக்கு போஸ்ட் ஓட்ட போயிருக்குன்னா, உண்மையிலே அது பெரிய ஒரு ஹீரோனியாக வரணும், அதே மாதிரி ஒரு பெண் சிங்கமாக இருந்து நடிக்கணும்னு எல்லா கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். முக்கியமாக எல்லா பத்திரிகைக்கார நண்பர்களும் ஊடியக்கார நண்பர்களும் அந்த பொண்ணை எங்களை நீங்கள் எழுத வேணாம், அந்த பொண்ணை பெருசாக எழுதி சாதிக்கப்படுற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. உண்மையிலேம்மா சத்தியமாக நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காத. நீ கல்யாணம் பண்ணிக்க, கேமராமேன் தான், கல்யாணம் பண்ணிக்க, அதை பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது. இருக்கிற படம் உள்ள வார காசு ஃபுல்லாக வாங்கி போட்டு நடிச்சுக்கிட்டே இரு, கல்லாவை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வயசாகி போச்சுன்னா கல்லா நிரம்பாதுமா. அதனால் நல்லபடியாக கல்லாவை நிரப்பு. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம விஆர்ஓ ஒரு விஜய் முரளியனே, அவரை வந்து பேசுகிறதா இருந்தால் நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம்.
ஆரம்பத்திலே நீ சொன்னார் படம் பண்ணாதீனே மாட்டிக்கிறாதீனே அப்படின்னு. பாதி வெள்ளத்துக்குள்ளே போகும்போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்குது. இங்கிட்டு சுற்றுனா மலேசியாவில் ஒரு மேனேஜர் வந்து சொல்கிறாரு, இந்த படம் நான் கமிட் பண்ணும்போதே சொன்னனே இவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படின்னு. அதுக்கு அந்த உங்கள் இயக்குனர் என்ன சொல்லிட்டு போனார்னா, எதையும் தாங்க இதயமாக கஞ்சா கருப்பு இருக்காரு தாங்கிக்கிடுவார். கடைசியில் போர்வெல் போட்டு கடைசியில் நான் உழைச்சி கிழச்சி வாங்கின காசில் பாலா அமீர் இல்லம்னு வச்சுருந்த அந்த இல்லத்தே விற்றுட்டு இப்போ வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போயிருக்கேன். அதை பற்றி கவலையே பண்ணல. நான் துளைத்தது சினிமாவில், தேடுறதும் சினிமாவில் தான் தேடுவேன். இன்னும் 100 படம் பண்ணுவேன், நல்லா வந்துட்டேன்னா. நன்றி, வணக்கம்.